அன்புக்குரியவர்களே, கோபம் என்னும் தவக்கால விவிலிய தொழில் இன்று தேவை சின மேலாண்மை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று உளவியல் அறிஞர்கள் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை தமிழில் சின மேலாண்மை என்று நாம் சொல்லலாம். ஆகவே நம்முடைய கோபத்தை நாம் மேலாண்மை செய்ய வேண்டும். இமோஷனல் மேனேஜ்மெண்ட், உணர்வுகளின் மேலாண்மை. ஆகவே எல்லா விதமான தீய உணர்வுகளையும் நாம் மேலாண்மை செய்ய வேண்டும். அதற்கு பல வழிகள் இருக்கின்றன, உளவியல் உத்திகள் இருக்கின்றன. விவிலியமும் பவுலடியார் வழியாக ஒரு விவிலிய உத்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. வியப்பான ஒரு செய்தி, அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 4:26 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். ஆகவே சின மேலாண்மைக்கான ஒரு உத்தி என்பது நேர மேலாண்மையோடு இணைத்து பவுல் சொல்கிறார். இதில் இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, சினம் என்பது ஒரு மனித உணர்வு, அது பாவமாக மாறிவிடாமல் நாம் காத்து கொள்ளலாம். அது ஒரு நல்ல செய்தி. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். ஆகவே சினமுறலாம். நமக்கு தெரியும், இயேசுவே சினமுற்றார். இயேசு பல நேரங்களில் கோபப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். எருசலேம் தேவாலயத்தில் அவர் கோபப்பட்டார். குழந்தைகளை அவர்கள் வராமல் தடுத்த போது அவர் சினமுற்றார். அவர் நலமற்றிருந்த ஒரு மனிதரை ஓய்வு நாளில் குணமாக்க வேண்டாம் என்று அவர் தடுத்த போது இயேசு சினமுற்றார். ஆகவே சினத்திலும் தேவையான சினம், அறச்சினம் என்று நாம் சொல்கின்றோம். அறச்சினம், பாவச்சினம். ஆகவே நல்ல சினமும் இருக்கிறது, பாவத்துக்கிட்டு செல்கிற சினமும் இருக்கிறது. எனவே பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். சில நேரங்களில் நமக்கு கோபம் தேவைதான். அது அறச்சினம் என்று அழைக்கப்படுகிறது, தேவையான கோபம். ஆனால் அந்த கோபத்தை நாம் பாவமாக மாற்றிவிடக்கூடாது. அந்த கோபம் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடாது. பிறரை காயப்படுத்தி, பிறரை புண்படுத்தி, பிறரை வன்முறைக்கு அழைத்து செல்கிற ஒரு பாவமாக அது மாறிவிடக்கூடாது என்பது முதல் செய்தி. இரண்டாவது, அதை எப்படி மேலாண்மை செய்வது என்று பவுலடியார் சொல்கிறார், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். ஆகவே நீங்கள் கோபப்படுங்கள், அதற்கென்று ஒரு நேர வரையறையை வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே கோபப்பட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் அந்த கோப உணர்வில் இருந்து கொள்ளலாம். ஆனால் மாலைக்குள், பொழுது சாய்வதற்குள் அந்த சினத்தை நாம் மேலாண்மை செய்துவிட வேண்டும். அதை அடுத்த நாளுக்கு கொண்டு போகக்கூடாது. அடுத்த நாளுக்கு கொண்டு போகக்கூடாது. ஆனால் நம்மில் பலர் அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு, எத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் அந்த கோபத்தை நாம் மனதில் வைத்திருக்கிறோம். அது தேவையில்லை. அது நமக்குத்தான் தீமை, நமக்குத்தான் துன்பம். ஆகவே சின மேலாண்மை என்பது நேர மேலாண்மை. ஆகவே நாம் சினம் முட்டாலும் அது பாவத்திற்கு இட்டு செல்லாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள், காலிலிருந்து மாலைக்குள் அந்த சினத்தை நாம் மேலாண்மை செய்து வேண்டும். அடுத்த நாளுக்கோ அடுத்த வாரத்திற்கோ அந்த சினத்தை நாம் கொண்டு செல்லக்கூடாது என்பது அருமையான ஒரு உளவியல் ஆன்மீக அருள்வாழ்வின் அறிவுரையாகும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உன் மகனும் தகுதியற்றே, உன் மகளும் தகுதியற்றே.